பெண்களை அவமானம் செய்யுங்கள், பிடித்து தள்ளுங்கள், திருநங்கையை கேலி செய்யுங்கள், உருவம் சார்ந்து கேலி செய்யுங்கள், நான் பெரிய ஆள் என்று உருட்டிக்கொண்டே இருங்கள், மனைவி மகன் வைத்து அரசியல் செய்யுங்கள், பாடா போடா என்று பேசுங்கள், எச்சி துப்பி கொடுங்கள் உணவை கேட்கும் பொழுது. நாங்க யாருக்கு ஃபேன் இல்ல, நீங்க போற போக்குல அப்படி கருத்தை நீங்க பதிவு செய்யக்கூடாது. நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் ஃபேன், இன்னமும் கொள்கை கோட்பாடுகளுக்கு தான் ஃபேன். இன்னமும் கூட பக்கத்து வீடு போறவரையெல்லாம் கேட்டோம்னா எல்லாருமே யாரை பத்தி சொல்றாங்க, விக்ரம் பத்தியும் பேசுறாங்க. உண்மையில யாரு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல அவங்களுக்கு, உண்மையில அவையிலே போட்டுக்கிட்டாங்களா என்னன்றது இல்ல. எங்க பாக்குறவனை பூரா நக்கல் பண்றது, பாக்குறவனை பூரா கேள்வி செய்யறது, நான் தாண்டா வலிமையாளர்னு சங்கிகளை போலவே பேசுறது, பேரை கேட்ட அசீம், ஆனா அசீம்னு பேரை வைத்துக் கொண்டு நீ ஒரு சங்கிய மாதிரி செயல்பட்டார், அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த நிறுத்துகின்ற அந்த கம்பெனி அப்படின்னு பிக் பாஸ் சிக்ஸ்ன்ற அந்த கம்பெனி ஏன் இந்த வெற்றி வேலையெல்லாம் செய்யறீங்க? பயமான்னு கேட்கறீங்க, சங்கிகளை பார்த்து பயந்துன்னு போயிட்டீங்களா? ஏன் இப்படி செய்றீங்க? ஏங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க, அந்த ஓட்டு வந்து தைரியம் இருந்தால் ஓட்டை வெளியே போடுங்க, நான் ஓப்பனை கேட்கிறேன். மக்களுடைய மனநிலையை ஒட்டி நீங்க போ பேசணும். நீங்க பாட்டுக்கு நார்த் இந்தியாக்காரன் மாதிரி இப்ப மோடியுடைய வெற்றி பெற்றிருக்கிறார், அப்ப மோடி வெற்றி பெற்றா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, தமிழ்நாட்டுக்காரன் ஏற்றுக்கொள்வார்களா? இங்க வந்து நிக்க சொல்லுங்க, ராமநாதபுரத்தில் நிக்க போறான்னு சொல்றாங்க, நிக்க சொல்லுங்க, எங்க நின்று அவரை வெற்றி பெற சொல்லுங்க. அப்ப மோடிய இந்த நிகழ்வே வந்து அசீமுக்கு எங்க விக்ரமுக்கான ஒரு போட்டியாக தான் அது மாறுகிறது. இன்னும் சொல்ல போனா சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கான ஒரு போட்டியாக மாறுகிறது. இன்னமும் சொல்ல போனா பாசிசவாதிகளுக்கும் இன்னமும் உழைச்சி மக்களுக்குமான ஒரு போட்டியாக தான் அது மாறுகிறது. இவையெல்லாம் பேரு தலித்துகள் தான், இவர்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இவர்கள் அந்த கொண்ட கொள்கைக்கு அந்த மக்களுக்கு எதிர்ப்பா இருக்கார்கள். அதை போல தம்பி வேலைப்பட்டார்கள். நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், அது எவ்வளவு பெரிய விஷமமான ஒரு கருத்து பாருங்க. வெற்றி மட்டுமே தீர்மானிக்காது, வெற்றி மட்டுமே இலக்கு அல்ல. அது அவங்க அப்பா சொல்றாரு, அவங்கப்பாவும் சரி அவங்க தங்கச்சியும் பேசும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார்கள். எப்படி பணம் சம்பாதிப்பதற்கு எல்லாமே வழிகள் இருக்கு, ஆனால் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அதை திருடி கூட சம்பாதிக்கலாம், பிரார்த்தனை பண்ணி கூட சம்பாதிக்கலாம், அப்படி இல்லை இல்லை. அவருக்கு தெரியும் அம்பேத்கரை பேசினால் நமக்கு எதிர்ப்பு வரும், நாம் அம்பேத்கரை பேசினால் சங்கிகள் ஒன்று சேர்வாள்ன்றது அவருக்கு நன்றாக தெரியும், பெண் விடுதலை பற்றி பேசினால் பிரச்சனை வரும்னு தெரியும், அங்க இருக்கிற திருநங்கைக்கு ஆதரவாக பேசினா சில பேருக்கு பிடிக்காது என்பது தெரியும். இது எல்லாமே தெரிந்திருந்தும் கூட களமாடுறாரு பாருங்க, அதுதாங்க விடுதலை சிறுத்தைகள். அப்ப நான் நேரடியாக உங்கள் அரண்சை தொலைக்காட்சி மூலமாக சொல்லுகின்றேன், இவர்கள் திட்டமிட்டு சங்கிகளுக்கு பயந்து டிவி பேரேஸ்வரன் விஜய் டிவி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நிறுவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சங்க தமிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம பேச இருக்கிறோம், முதல்ல அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒரு பெரிய விவாத பொருளை உருவாக்கி இருக்கிறது. அசீம் வர்சஸ் விக்ரமன் அப்படிங்கிற போட்டியில அநீதியான முறையில் விக்ரமன் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். அசீம் வந்து ஒரு தகுதியான நபரே இல்லை, அவரை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க என்று ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குது சோசியல் மீடியா முழுக்க. அது விவாத பொருளா மாறி இருக்குது. நீங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு விக்ரமன் ஃபேன் வேற, உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து எப்படி நடந்தது, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நாங்க யாருக்கு ஃபேன் இல்ல, நீங்க போற போக்குல அப்படி கருத்தை நீங்க பதிவு செய்யக்கூடாது. நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் ஃபேன், இன்னும் கொள்கை கோட்பாடுகளுக்கு தான் ஃபேன். அந்த வகையில் அம்பேத்கருடைய தத்துவங்களையும் விடுதலை சிறுத்தையின் தத்துவங்களையும் அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு தரத்துல இதுவரைக்கும் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த இதுல வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இதுக்கு வரைக்கும் எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் இந்த இதுல வந்து அதிகமான பார்வையாளர்களை கொண்டது அப்படின்ற மாதிரி கருத்து இருக்கிறது. அதுல போய் புரட்சி அம்பேத்கர் கருத்தை பதிவு செய்கிறார், அதே மாதிரி சமூக நீதி கருத்துக்களை பதிவு செய்கிறார், பெண் விடுதலையை பற்றி பேசுகிறார். அப்ப இது ஒரு முற்போக்கான சிந்தனை. அது மட்டுமல்ல, இவர் எங்கள் கட்சியுடைய ஒரு பொறுப்பில் வேற இருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து அவரை பார்த்தோம். அந்த வகையில் வந்து உண்மையிலே வந்து நீங்க சொன்னீங்க, இப்ப அசீம் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீர்கள், அவர்களும் செய்திருக்கிறார்கள். யாரு அந்த நடத்துறவங்க? அவர் வெற்றி பெறவில்லை, வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இன்னமும் கூட பக்கத்து வீடு போறவரையெல்லாம் கேட்டோம்னா எல்லாருமே யாரை பத்தி சொல்றாங்க, விக்ரம் பத்தியும் பேசுறாங்க. உண்மையில யார் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல அவங்களுக்கு, உண்மையில அவையிலே போட்டுக்கிட்டாங்களா என்னன்றது இல்ல. அதை நம்ம பார்ப்போம். அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து கடைசியில வந்து அந்த இறுதி அந்த சுற்றில் கமலஹாசன் அவர்கள்
அவருடைய பெற்றோரையும் அழைக்கிறார், இவருடைய பெற்றோரையும் அழைக்கிறார். அப்பொழுது வந்து அறிவித்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, அறம் வெல்லும் அப்படின்னு சொல்றாரு விக்ரமன். அப்ப அவர் பக்கத்துல வந்து கமலஹாசன் அவர்களும் அதனுடைய நெறியாளர் அவர் இவர் பக்கத்து வர்றாரு, வந்து என்ன சொல்றாரு, அறம் நிச்சயமாக வெல்லும் அப்படின்னு சொல்கிறார் என்றால், உண்மையிலே வந்து கமலுக்கே கூட அதில் உடன்பாடு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. என்னடா அவங்க வாட்டி இப்படி அடிச்சு விட்டாங்கன்னு கூட அவர் யோசிக்கலாம். ஒருவேளை இனிமே பிக் பாஸ் கூட போகாமல் கூட அவர் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு நடுநிலைவாதி போல அவர் காட்டி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு முற்போக்குவாதி, அவர் மாட்டுக்கு இருக்குல்ல. அவர் மனநிலை, அவர் முக பாவனை, அவருடைய சொல்லாடல்கள்லாம் பார்த்தா அந்த முடிவில் அவர் உடன்படவில்லை என்பதுதான் தோன்றுகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த தம்பி வந்து அசீம் வந்து கப் அப்படி தூக்கி நிற்கிறாரு. இவர் பக்கத்துல போய் விக்ரம் தோளை பக்கத்தில் நிற்கிறாரு. அதை போட்டோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது வெரி சிம்பிள் பாடி லாங்குவேஜ். அதுல வந்து அவங்க மனநிலையை வந்து உறுதியாக்குகிறது. அப்ப உறுதியாகவே மக்கள் மட்டுமல்ல, அதை நடத்திய கமலஹாசன் கூட இவர் தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அதில் இருக்கிற போற்றியாளர்களும் இவர் தான் வெற்றி பெற வேண்டும் என நினைத்திருக்கிறார். அந்த வகையில் அறம் வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னமும் சொல்ல போனா அவர் கப்பைத்தான் வென்றிருக்கிறார். இன்னமும் சொல்ல போனா பிக் பாஸ் ஆரைத்தான் வென்றிருக்கிறார் அசீம். ஆனால் விக்ரம் அவர்கள் மக்களின் மனதை வென்றிருக்கிறார். அதே அங்கே இருக்கிற ரொம்ப உண்மை. இப்ப அதில் நான் உங்களுக்கு போற போக்குல நீங்க என்னை கேள்வி கேட்டீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு புரிதலுக்காக, தவறாக எடுக்க வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள், அவருடைய தத்துவங்களை எல்லாம் படித்திருப்பீர்கள். புரட்சி அம்பேத்கர் தேர்தல் என்று வெற்றி பெற்றவர் அல்ல. அவர் ஒரு தேர்தலில் தோல்வி அடைகிறார். ஏறக்குறைய 15,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாம்பே நார்த் கான்ஸ்டிடியூன்சி என்று நினைக்கிறேன், அதுல வந்து அவர் தோற்று விடுகிறார். அவரை வெற்றி பெற்ற வெற்றியாளர் பேரை மதன் அறிவாளன் அவர்கள் சொல்லும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தெரியல. இது உங்களுக்கு மட்டுமல்ல மதன் அவர்களே, நான் ஒரு புரிதலுக்காக சொன்னேன், தவறாக எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதிகமாக படித்தவர், உங்களை சந்திக்கும் போதெல்லாம் நிறைய புத்தகத்தோடு தான் உட்கார்ந்திருப்பீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற யாருக்குமே தெரியாது யார் புரட்சி அம்பேத்கரை வெற்றி பெற்றார் அப்படின்ற பேர் யாருக்கும் தெரியாது. அவருடைய பேரை நான் கொஞ்சம் நேரம் சொல்றேன். அவர் கஜ்ரோல்கர் அவர் பேரு, தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் கஜ்ரோல்கர் வெற்றி பெற்றார். ஆனால் அவரை யாருக்கும் தெரியாது. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தலித்து தான், ஆனால் அவர் யாருக்குமே தெரியாது. ஆனால் நீ புரட்சி அம்பேத்கரை வந்து உலகமே பாராட்டுகிறது, உலகம் பூரா கொண்டாடுகிறது. அப்படி என்றால் அவருடைய கோட்பாடு கொள்கை அதுதான் நிற்கிது. அதைத்தான் தம்பி நம்ம விக்ரம் அவர்களும் செய்திருக்கிறார். ஆகையால் அவர் மக்கள் மனதை வென்றிருக்கிறார். இன்னும் இதுல ஒரு புரிதலுக்காகவே சொல்கிறேன், அதாவது புரட்சி அம்பேத்கருடைய கோட்டு வந்து எத்தனையோ இருக்காது, முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகும் களிமண் அல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கிற கடும் பாறை என்று சொல்லுவார். அவருடைய கருத்து முக்கியமான கருத்து. அப்படி என்றால் இந்த இதையே வந்து திசைவெளி போக்கே தீர்மானித்தவர் எங்க விக்ரம் தாங்க. எழுச்சி தமிழ் அந்த கொள்கை கோட்பாடுகளோடு திசை திருப்பி விட்டுருக்கிறார். இப்ப தண்ணி வருது, ஒரு ஆத்துல போகுது, ஒரு ஆறுல போகுதுன்னா அந்த தண்ணி அப்படியே பள்ளத்தை நோக்கி தானே போகும். இப்ப அதுல ஒருத்தர் நீச்சல் அடிச்சு போறான்னு வச்சுக்க, நீச்சல் அடிச்சு போகும்போது அவன் நீச்சல கூட அடிக்க தேவையில்லை, அவன் சும்மா அதுல கடந்தாலே போய் பள்ளத்துல போய் சேர் இடத்துல போய் சேர்த்துரு. கரெக்டா, அந்த சேர்கின்ற இடத்துல வந்து அவன் பிணமா கூட இருக்கலாம், ஆனால் அது எதிர்நீச்சல் அடித்து போடுகிறான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன், அவன் எதிர்நீச்சல் அடிச்சு 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 போகும்போது அவன் எல்லையில மேலே போய் அது எங்க உருவாகுச்சு அந்த இடத்துக்கு போகும்போது அவன் நிச்சயமா உயிரோடு தான் இருக்க முடியும். அப்பதான் அவன் போயிருக்கிறான், உயிரில் என்றால் பிணமாக அவன் அந்த பள்ளத்தில் விழுந்திருப்பான். இது வந்து நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், இதுதான் உலகத்தின் நீதி. உலகத்துல வந்து ஒரு கொள்கையோடு கோட்பாடோடு மக்கள் நலன் சார்ந்து போராடுபவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவார்கள், மக்கள் மனதை வெற்றி பெறுவார்கள். ஆனால் உலகம் போற போக்குல நம்ம என்னாலும் செஞ்சுட்டு திரலாம்டா, எந்த ஏட்டி பூட்டி வேலையை கூட செய்யலாம்டானா, அதான் நீ வெற்றி பெறுவாய், அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்கள் மனதில் நீ நிற்க மாட்டாய். இன்னமும் கூட நீ கேட்டதற்காக ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது என்னுடைய கருத்து அல்ல, இன்னமும் கூட ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃபுல்லா ஓடிக்கொண்டிருக்கின்ற கருத்து. நம்ம அசீம் டைட்டில் வின்னர் ஆன பிறகு என்ன எழுதுறாங்க, நான் அதை படித்தே சொல்லுகிறேன், அது என்னுடைய கருத்து அல்ல, அதைத்தான் பதிவு செய்கிறேன். பெண்களை அவமானம் செய்யுங்கள், பிடித்து தள்ளுங்கள், திருநங்கையை கேலி செய்யுங்கள், உருவம் சார்ந்து கேலி செய்யுங்கள், நான் பெரிய ஆள் என்று உருட்டி கொண்டே இருங்கள், மனைவி மகன் வைத்து அரசியல் செய்யுங்கள், பாடா போடா என்று பேசுங்கள், எச்சி துப்பி கொடுங்கள் உணவை கேட்கும் பொழுது. என்னன்னு தெரியல, அது நான் பார்க்கல, எச்சி துப்பி கொடுத்தாரு என்னன்னு தெரியல. முகத்தில் அடித்தார் போல் கெட்ட வார்த்தை பேசுங்கள், சம்பந்தமே இல்லாமல்
எம்எல்ஏ அமைச்சர் பேரை எழுதுங்கள், இன்னமும் சொல்ல போனா பொய்யையும் சொல்லுங்கள். அது நானா சொல்றது, ஏன்னா எங்களுடைய ஆனூர் சானவாசன் நேரடியாவே கேட்டேன், என்னப்பா உன் அக்கா பையன்றாங்க உண்மையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எங்க ஊருக்கார பையங்க, ஒரு தூரத்து உறவுங்க, அவ்வளவுதாங்க. அவரும் ஒரு இஸ்லாமியர், நானும் ஒரு இஸ்லாமியர். ஆனால் நான் இஸ்லாம் கருத்துக்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கியவன், முகமது நபியுடைய தத்துவங்களை உள்வாங்கியவன், இன்னும் சொல்ல போனா திருக்குறானை படித்தவன். ஆனால் அந்த தம்பியை பார்க்கும்பொழுது அப்படி இல்லை, அவர் பொய்யா சொல்றாரு, அதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு இஸ்லாமியர் என்று பேர் இருக்கலாம், ஆனால் அவர் செயல்பாடுகள் ஒரு இஸ்லாமிய கருத்துக்கள் இல்லை என்று எனக்கு நேரடியாக பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய போயிட்டே இருக்கு, அதை போனோம்னா நமக்கு படிச்சுட்டு போனா இன்று போயிரு. அவர் எழுதியிருக்கிறாங்க, இவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்ற வேண்டிய ஆளுங்க. ஏன்னா அந்த குற்றங்கள்லாம் பார்த்தோம்னா மனித நேயத்துக்கும் மனித மாண்பிற்குமே ஒரு எதிரான கருத்து அது. இந்த காலத்துல வந்து உலகம் பூரா அப்படிப்பட்ட ஒரு கருத்து உள்ள மக்களும் இருக்கிறார்களும் இல்லை என்று சொல்ல முடியாது. அவனை பொதுவா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க வீட்டிலேயே அவங்க மனைவிட்ட போய் கேளுங்க வேணும்னா, இந்த உண்மையிலேயே அவர் தான் நடிச்சாரா நடிக்கிறான்னு தெரியல, இந்த கருத்தோடு இருந்தால் அவர் மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவருடைய அம்மா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் உண்மை, இதான் யதார்த்தம். ஏங்க பாக்குறவனை பூரா நக்கல் பண்றது, பாக்குறவனை பூரா கேள்வி செய்யறது, நான் தாண்டா வலிமையாளர் சங்கிகளை போலவே பேசுறது, பேரை கேட்ட அசீம், ஆனா அசீம்னு பேரை வைத்துக்கொண்டு நீ ஒரு சங்கிய மாதிரி செயல்பட்டார், அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு உண்மையிலே நான் எனக்கு டவுட் வருது. நான் இப்பொழுது சில கடைசி விக்ரம் இருந்தாலும் பார்த்தேன், இவருடைய செயல்பாடுலாம் பார்த்தா எனக்கு ஒரு கேள்வி எழுதுறது, உண்மையிலே ஒரு இஸ்லாமியரா, உண்மையிலே இவர் வந்து சிறுபான்மை மதத்தை சார்ந்தவரா? அப்படி கேள்வி வைக்கிறேன், உண்மையில வைக்கிறேன், மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்பா நீ இந்தியா ஒரு இஸ்லாமிய தம்பி, நீ சங்கியா மாறுறேனா? அவன் இந்த டிவிக்காரனே ஒரு சங்கி குறிப்பு தாங்க, நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நேரடியாக சொல்லுறேன், எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, எங்களால் இப்ப வெளியில வந்துட்டாரு, அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னன்னா இவ்வளவு பேரை நீங்க வந்து அணி திரட்டுறீங்க, இவ்வளவு பேர் உங்களை பாக்குறாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், மனசாட்சியை தொட்டு பாருங்க, யாரு வெற்றியாளர்? இவர் தான் வெற்றியாளர். என்னங்க வெறும் புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டும் பேசினார் என்பதுக்காக மட்டும் சொல்ல, அவர் வந்து பெண் அடிமையை விளங்கி உடைப்பதை போல் பேசுகிறாருங்க. அந்த இது அன்னைக்கு போகி பண்டிகை என்று எண்ணுகிறேன், அதுல கொளுத்தி நீ எதங்க உள்ள போடுவீங்க அப்படின்னு பொழுது, நான் சாதி ஒழிப்பை, சாதி ஒழிப்பை எடுத்து உள்ள போடுவேன், மத துஸ்துமங்களை உள்ள போடுவேன், இன்னும் சங்கிகளுடைய அந்த மனநிலையை பூரா பொசுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியான கோட்பாடு அவர் சொல்லாடல் பேசுகிறார். இது என்னுடைய சொல்லாடல். அப்ப இவ்வளவு பெரிய கருத்துக்களை சொல்லுகிறார் என்றால் மக்கள் மனதை வென்றிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களின் மனதை வென்றிருக்கிறார். ஆனால் அந்த குறிப்பா அந்த விஜய் டிவி, அந்த குறிப்பா விஜய் டிவி கூட நம்ம சொல்ல முடியாது, அதை நடத்துகின்ற அந்த நிறுவனம், அந்த நிறுத்துகின்ற அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி, பிக் பாஸ் சிக்ஸ்ன்ற அந்த கம்பெனி, ஏன் இந்த வெற்றி வேலையெல்லாம் செய்யறீங்க? பயமான்னு கேட்கறீங்க, சங்கியை பார்த்து பயந்துன்னு போயிட்டீங்களா? ஏன் இப்படி செய்யறீங்க? ஏங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க, அந்த ஓட்டு வந்து தைரியம் இருந்தால் ஓட்டை வெளியே போடுங்க, நான் ஓப்பனா கேட்கிறேன், இவ்வளவுதான் ஓட்டு வாங்கன்னு சொல்லுங்க. கமலஹாசன் அவர்களே, நீங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இன்னமும் ராஜீவ்காந்தி அவர்களை வந்து நீங்கள் ராஜீவ்காந்தியோட மகன் அன்பு மகன் ராகுல் காந்தி சந்தித்து வந்திருக்கிறீர்கள், சமூக நீதிக்காக போராடப்படுவோம் என்று சொல்கிறீர்கள், மதசார்மையினை வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறீர்கள், உண்மையிலே உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் நீங்க அந்த நிறுவனத்தில் சொல்லி உண்மையான ஓட்டை வெளியே போடுங்க. நேரடியாக கேட்கறேங்க, எனக்கு டவுட் இருக்குங்க, நேரடியாக வருகிறேன். இப்போதே இந்த பேட்டிக்கு வருவதற்கு முன்னால் தம்பி விக்ரம் நான் பேசி வருகிறேன், அவர் வந்து எதுவும் வாயை திறக்கல, அவர் வந்து ஹேப்பியா தான் இருக்கு, அவர் சொல்றாரு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றார். என்னப்பா வெற்றி பெற்ற அப்படின்னு கேட்டேன், நான் எழுச்சித்தனுடைய கருத்துக்களை நான் மக்கள் மன்றத்தில் ஏறக்குறைய 3 கோடி மக்கள் பார்வையிடுகிறார்கள், அதில் இளைஞர்கள் தான் அதிகம், அவரிடம் கருத்தை விதைத்திருக்கிறேன், அதுவே எனக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்கிறார். அந்த வகையில் அந்த வெற்றி எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தொலைக்காட்சி மக்களுடைய மனநிலையை ஒட்டி நீங்க பேசணும். நீங்க பாட்டுக்கு நார்த் இந்தியா காரை மாதிரி இப்ப மோடியுடைய வெற்றி பெற்றிருக்கிறார், அப்ப மோடி வெற்றி பெற்றதுனா நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, தமிழ்நாட்டுக்காரன் ஏற்றுக்கொள்வார்களா? இங்க வந்து நிக்க சொல்லுங்க, ராமநாதபுரத்தில் நிக்க போறான்னு சொல்றாங்க, நிக்க சொல்லுங்க, எங்க நின்று அவரை வெற்றி பெற சொல்லுங்க அப்ப மோடிய. அது மாதிரி மோடி வெற்றிக்காக பயந்து மோடியை போல இங்க அசிமை வெற்றி பெற செய்து விட்டீர்களா என்ற ஒரு மாபெரும் கேள்வி என்னிடம் அல்ல, மக்கள் மனதில் தோன்றுகிறது. இந்த பிக் பாஸ் சிக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து மாபெரும் உள்ள வந்து ஏதோ உல்டா வேலை பண்ணியிருக்கான் என்ற மாதிரி தோணுது, அதை வந்து கமலஹாசனை கொஞ்சம் கண்டுபிடித்து சொல்ல சொல்லுங்க வெளியில. ஓ, அந்த நிகழ்ச்சியில் இந்த பரிசு வழங்கும் போது வசீம் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அறிவிக்கிறார், அறிவித்த பிறகு விக்ரமன்ட்ட போய் மைக்கு கொடுத்து பேச சொல்றாரு, உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் அப்போ அதுல அவர் சொல்றாரு, நான் போராடிக்கிட்டே இருக்கிறவன், போராட்டம் என்பது தொடரும், இனியும் நான் போராடுவேன், அதுதான் என்னுடைய மரபு அப்படின்னு சொல்றார். மக்களுக்காக, குறிப்பாக பெரும்பான்மை மக்களுக்காக பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய சித்தாந்தம் என்பது போராடி கொண்டேதான் இருக்கணுமா? அதுக்கான அங்கீகாரமோ அது முக்கியத்துவமோ கிடைக்காதா? அதாவது வாழ்க்கை என்பது போராட்டம், போராட்டம் என்பது வாழ்க்கை,
அதான் வைரமுத்து கூட அழகாக சொல்லுவார், போராடும் வரைதான் மனிதன், சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடினால் நீ மனிதன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த மனிதன் யாருன்னா மனிதநேயமுழுக்க மனிதர்கள். அதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு இதெல்லாம் கேட்பீங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அவங்க வந்து சடங்க தண்ணியே போகுது, நீ வாடி சாதியை பேசினா நாலு பேர் உனக்கு ஆதரிப்பேன், போய் மனத்தை கழு, அதில் போய் தண்ணி தண்ணி துட்டில் போய் கலந்து விடு, உனே அதில் கூட ஆதரிக்கிற சில குரூப் இருப்பாய், நல்லா தாண்டா போட்டாங்க, நீங்கள் நல்லா தாண்டா குடிச்சாங்க அப்படி சொல்ல ஒரு குரூப் இருக்குங்க, அந்த குரூப்பு தான் அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏ நீங்கள் வாய் ரொம்ப பேசுகிறாங்கடா, மீடியா சோசியல் மீடியால வந்து வேற பேசுறாங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, படிச்சு விட்டாங்க, வேற நிறைய டாக்டரேட் வாங்குறாங்க, என்ன பேச்சு பேசுறாங்க, தேர்தலே வந்து தீர்மானிக்கிறாங்க. அப்பா கூட்டணியில இருந்து கூட அவனுக்கு தண்ணியில கலந்து சரின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் ரொம்ப மைனர் தான், ரொம்ப மேஜர்லாம் இல்லை, ரொம்ப மைனாரிட்டின்னு அவங்க சொல்ல போனா ரொம்ப குறுகிய அந்த சங்கி புத்தி உள்ளவர்கள் மிக மிக குறைவு. ஆனா அவங்களுடைய மனநிலையை உள்வாங்கி ஓட்டு போட்டாரு. யார் ஓட்டு போட்டது? அந்த பிக் பாஸ் காரங்களை அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேங்க. அதே உண்மை எங்க, அதுல அந்த பார்வையாளரை விடுங்க, பார்வையாளரை வந்து நம்ம சொல்ல, அதுல போட்டியாளர் இருந்தாங்க பாத்தீங்களா, அனைவருமே இவருக்கு ஆதரவுங்க. அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லும் பொழுது யாரும் பெருசா கைதட்டல, பெரிய வரவேற்பு இல்ல, இவர் பேசும்பொழுது பெரிய வரவேற்பு இருக்கிறது. அதெல்லாம் நீங்க பாக்கணும், கூர்ந்து பாக்கணும். அப்ப வந்து நான் மீண்டும் நான் அவங்களதே குற்றம் சொல்றேன், வேற யாரும் குற்றம் சொன்ன கூட எங்க பயில வந்து இனிமேல் நாங்க விஜய் டிவியை பார்க்க மாட்டோம்லாம் போடுறாங்க. நான் என்ன சொன்னா அவ்வளவுக்குலாம் போடுற அளவுக்கு ஒருத்தர் இல்ல, ஏதாவது கருத்தை போட்டா நீங்க பாருங்க. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, இது மாதிரி நேரத்தில் நீங்களே ஒரு பொதுவான ஒரு ஊடகமே ஒரு மக்கள் மனநிலையை உணர்ந்து ஒரு முற்போக்கான சிந்தனை நோக்கி மக்கள் செல்கிறார்கள், அது குறிப்பாக இளைஞர்கள் செல்கிறார்கள், அதிகமா இளைஞர் தானே பார்க்குறாங்க இதெல்லாம். அப்போ அப்படிலாம் பார்க்கும் பொழுது அந்த மனநிலையில் தான் நீங்கள் முடிவை அறிவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக நீ அறிவிப்பது வந்து அவ்வளவு சரியல்ல, அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. விஜய் டிவி மீது விமர்சனங்கள் வருது, பாய்காட் விஜய் டிவி அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டுமே இருந்த விஜய் டிவி பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த முறை அதிகம் அரசியல் பேசிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. பெரிய அளவில் வந்து கமலஹாசனே வந்து பேசுகிற அளவுக்குலாம் ஆச்சுது. அவரு நிறைய பேசினார், அம்பேத்கர் குறித்து பேசுனாங்க, பெரியார் குறித்து பேசுனாங்க, பீம் பிரியாணி குறித்து பேசுகிறாங்க, தமிழ்நாடு வரலாறு குறித்து பேசுகிறாங்க, தமிழ்நாடு பெயர் எப்படி என்பது குறித்து பேசுகிறாங்க. அவர் கமலஹாசன்ட விக்ரமன் வந்து இந்த ஃபைனல் நிகழ்ச்சியில் வந்து கேள்வி கேட்குற பின்னாலையில் அந்த ஃபாசிசத்துக்கு எதிராக நீங்கள் படம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஃபாசிசத்தை வந்து எதிர்ப்பது குறித்து அவர் பேசுகிறார். ஃபாசிசத்துக்கு எதிராக தான் படம் எடுத்தது, ஹேராம் வந்து அதுக்காகத்தான் முன்னாடி யூகிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஃபாசிசம் வீழ்த்தப்பட வேண்டியது என்பது குறித்து பேசுகிறார். நிறைய இடங்களில் இதுபோல் வந்து இன்றைய யதார்த்த சூழலுக்கு ஏற்ற ஒரு மக்களை வெளிப்படையை செய்யக்கூடிய அரசியல் சார்ந்த உரையாடல்கள் தொடர்ந்து அதில் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கள் கூட படிப்படியாக விக்ரமனை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம். பொது தளத்தில் ஒரு பெரிய விவாதம், கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் இது தொடர்ந்த விவாதங்கள் இருந்துக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ அந்த வகையில் இப்போ நீங்கள் பாய்காட் விஜய் டிவின்னு சொல்கிறீங்க, இப்போ அந்த விஜய் டிவி தானே இந்த அளவுக்கு வந்து இந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்குது, இப்போ அதை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குங்கிற வகையில் அங்கீகரிக்க முடியாதா? அதாவது ஒரு நீண்ட கேள்வி நீங்கள் வைத்திருக்கிறீங்க, பாராட்டுக்குரிய கேள்வி, முக்கிய நுட்பமான கேள்வி. அதாவது விஜய் டிவி வந்து பாய்காட் அப்படின்றது சில இளைஞர்கள், அவங்க பொதுவான இளைஞர், விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் அல்ல, பொதுவான இதில் வந்து உண்மையை பார்த்து இதில் இவ்வளவு நேர்மை அந்த தம்பி ஆடிக்கிட்டு இருக்காப்புல, ஓட்டு போடணும்னு அந்த தம்பியை வந்து வீட்டுடைய ஒரு பையன் மாதிரி, ஒரு பெண்ணாக இருந்தால் தன் அண்ணன் மாதிரி, தங்கச்சி மாதிரி, அது மாதிரி பார்க்குறவங்க தான் அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமாக சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வியிலிருந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து அம்பேத்கரை வந்து விரும்புவாங்க எல்லாருமே, ஆனால் பொதுத்தளத்தில் பேசுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் பொதுத்தளத்தில் போய் அவர் போய் பேசுனதை கூட அவங்க போடலைங்க. உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து இதில் போடலை, அந்த பிக்பாஸில் போடலை. அது என்னமோ 24/7 வந்து ஹாட் ஸ்டார்னு ஒன்று இருக்கான், அது 24 hours அது வாட்டி ஓடிக்கிட்டே இருக்குமா? அதில் ஓடிக்கிறதுக்குள்ள அந்த சோசியல் மீடியாவில் உங்களை மாதிரி தோழர்கள் வந்து கட் பண்ணி எடுத்து இறக்கி விட்டாங்க. அது இறக்கி விட்டதுமே அவங்க தவிர்க்க முடியலை, அடுத்த நாள் போடுறாங்க கமலஹாசன் பேசுறாரு. ஆமா, நீங்க புரட்சி அம்பேத்கர் கடிதம் எழுதியிருந்தீர்களே, அதை பத்தி என்ன சொல்லு, கண் கலங்குகிறார். அவர் உண்மையில கூட கண் கலங்குறாரு, அவரை கொச்சப்படுத்தவில்லை. ஆனா உண்மையிலே இவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலை இருந்து, ஏன்னா அதை 24 hours ஓடிக்கிட்டு இருக்கு, கரெக்டா ஓடிக்கிறதுல சில விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் அவங்க கட் பண்ணி அந்த இதுல போடலாம், எங்க அந்த விஜய் டிவில போடலாம். நீதத்துல வந்து நல்ல கருத்துக்கள் கூட இருந்திருக்கலாம், அதை போடாம கூட போயிருக்கலாம். ஆனா என்ன போடுறானு ஃபுல்லா 24/7 எல்லாம் பாத்துறான்ல பயலுக, சோசியல் மீடியா இருக்கிற பயலுக. அப்ப என்னுடைய கருத்து இன்னமும் கூட, இவர்கள் இதற்கு முன்னால் பெருசா அரசியல் பேசல,
இதுல தொடர்ந்து நீங்களே சொல்றீங்க, இந்த நிகழ்வே வந்து அசீமுக்கு எங்க விக்ரமுக்கான ஒரு போட்டியாக தான் அது மாறுகிறது. இன்னும் சொல்ல போனா சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கான ஒரு போட்டியாக மாறுகிறது. இன்னமும் சொல்ல போனா பாசிசவாதிகளுக்கும் இன்னமும் உழைச்சி மக்களுக்குமான ஒரு போட்டியாக தான் அது மாறுகிறது. அப்படியே அது போய்கிட்டே இருந்துச்சு, கடைசி வரைக்கும் அதிலே பயணித்து வந்தது. அதுல சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப அதுல பங்கு இருக்கு. நான் ஒன்ன மட்டும் சொல்ல, இன்னொன்னு பாருங்க, ஓவிய போட்டி நடந்துச்சு. ஓவிய போட்டியில அவர் வரைந்த ஓவியம் வந்து காடுகளை எல்லாம் அழிக்கிறார்கள், அழித்து அங்க இருக்கிற பழங்குடி மக்களை எல்லாம் நசுக்குகிறார்கள் என்பதை அப்படி தத்துவமா வரைஞ்சு அதுக்கு பின்னாடி ஓனாயெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டாரு. அதையும் நீங்க முதல்ல போடல, 24/7 வரவுமே அதையும் எடுத்து போடுறாங்க. அப்ப பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு இதா போகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த சோசியல் மீடியா வந்து இதை கொண்டு வந்து நகர்த்தி கொண்டு வருகிறது. இது மட்டும் இல்லைங்க, நான் பிராக்டிக்கலா சொல்றேங்க, இன்னைக்கு சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்று நாங்கள் களமாடினாலும் கூட, நாங்கள் போராடினாலும் கூட, களத்தில் நின்றாலும் கூட, எங்க தலைவர் தலைமையில் தொடர்ந்து குரல் கொடுத்தாலும் கூட, 30 ஆண்டுகளாக எங்களை விட, நான் சொல்றேன் பாரு, நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லி எங்க தலைவரை இதை ஏற்றுக்கொள்வார், சோசியல் மீடியா இயங்குகிறதுங்க என்ன, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சங்கர் கௌசல்யா விஷயம், அங்கிருந்து வீடியோ ரெக்கார்டு வந்து பிடிச்சி போட்டாங்க, பிடிச்சி போட்டாங்க இல்லைங்க, அது எவ்வளவு பங்கு இருக்கு பாருங்க. ஆந்திரால வந்து ஒரு பெண்மகள், மாசமா இருந்த பெண்மகள், அவன் முன்னாடியே ஒரு பையனை வெட்டுறாங்க, அவன் புருஷனை, அவங்க போக கல்யாணம் பண்ணி எங்கேயும் பெங்களூர் போயிருந்துருக்குறாங்க, ஆந்திராவுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க, அந்த பேர் கூட மறந்து போயிட்டேன். இருந்தாலும் அந்த பையனை அப்படியே வெட்டிடுறாங்க. அவைய வந்து இந்த சோசியல் மீடியா எடுத்ததுமே அதை எடுத்து அப்படியே போட்டு அது ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். எத்தனை கேஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம நந்தினி மேட்ரு கேள்விப்பட்டிருப்பீங்களே, நந்தினுடைய மேட்டர் அப்படித்தான், அது சோசியல் மீடியாவுடைய தொடர்ந்து போடப்பட்டு வந்திருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம போய் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏமா தூத்துக்குடி கலவரம், தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டாங்க, இந்த சவுக்கு சவுக்கு கூட சொன்னார், வாயை கொடுத்தாங்க சுட்டாங்கன்னு. ஆனா நம்ம அங்க இருந்து போட்டாலும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, ரஜினிகாந்த் அங்க போனாரு, ஏன் ரஜினிகாந்த் யாருறான்னு கேட்டேன் அவருக்கு. இதெல்லாம் சோசியல் மீடியா தான், மெயின் மீடியா வந்து வெளியில எதுவும் பெருசா வெளியிடல. அப்ப உங்க சோசியல் மீடியாலாம் வந்து ஸ்ட்ராங்கா வர 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 அது வந்து இன்னைக்கு ஜனநாயகம் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி பெற்று வருகிறது. அந்த வகையில வந்து நம்ம விக்ரமுடைய அந்த பேச்சுக்கள், அவர் செயல்பாடுகள், அவர் எண்ணங்கள் எல்லாத்தையுமே கொண்டாடுறதுக்கு சோசியல் மீடியா வேலை பார்த்துருக்கு. இன்னும் சோசியல் மீடியா தொடக்கம் இல்லைங்க, எங்க பார்த்தாலும் என்ன எழுதுறாங்க, விக்ரமுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி, விக்ரமன் தான் வெற்றி பெற்றிருக்கிறார், மக்களை வென்றிருக்கிறார். இதுல உள்ள வந்து அவர் வெற்றி பெற்றதுல ஏதோ உள்ள வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்கிறது, இல்ல வந்து சனாதனத்திற்கு பயந்து விட்டார்கள், இன்னும் ஒரு தெளிவு நேரடியா மோடிக்கு பயந்து விட்டார்கள், பிஜேபிக்கு பயந்து விட்டார்கள், அதனால அசீமுக்கு கொடுத்துட்டாங்க. டே நான் போய் அவன் ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமியர்னு பேருனே அவன் பக்க சங்கி மாதிரியே செயல்படுறேன், அவன் செயல்பாடுகள் எல்லாமே அது மாதிரியா இருக்கு, ஒவ்வொன்றுமே அது மாதிரியா இருக்கு அப்படின்னாங்க. சரி, அது மாதிரி ஒவ்வொரு சில பேர் இருப்பாங்க. இப்ப தலித்துன்னு சொல்லிக்கிட்டு எங்க தலித்துல இருந்து இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி இல்லையா, ஏர்போர்ட் மூர்த்தின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பேசுற பேச்செல்லாம் நீங்க பாப்பீங்க, தட்டா பெரியசாமின்னு சொல்லுவாங்க, தட்டா பெரியசாமின்னு. அந்தாலும் எங்க கட்சியில இருந்தாலும் அப்ப வெளியில போய் பண்ற அட்டுழியமா தாங்கவே முடியல. அதனால இது இன்னொன்னு முஸ்லீமுக்கு நான் சொல்றேன், வேலூர்ல இருக்கிற இப்ராஹிம் தடவல் மன்னன் இப்ப நீங்க போட்டீங்கன்னா, அப்படி இப்ப என்ன பேசிட்டே இருக்கும்போது நீங்க எடுத்து போடுங்க, மக்களை இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தடவல் மன்னன் இப்ராஹிம் போடுங்க, அவனுடைய வரலாறு பூரா வருது, இதுல யூடியூப்ல வருது. அப்ப இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் பேரு தலித்துகள் தான், இவர்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இவர்கள் அந்த கொண்ட கொள்கைக்கு அந்த மக்களுக்கு எதிர்ப்பா இருக்கார்கள். அதை போல தம்பி வேலைப்பட்டாருங்க, நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், தம்பி அசீம் அவர்களே நீங்க வந்து உங்க கடைசியா சொல்றாரு, எல்லா புகழும் அல்லாவுக்கே போகும் அப்படின்ற மாதிரி கடைசியா சொல்ற, ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லவில்லையே, முகமனவி அப்படி சொல்லவில்லையே, மனித நேயத்தை தானே போதித்தார்கள். அதனால நீங்க வந்து உண்மையிலே வந்து அவங்க தந்தையாரும் ஒரு கருத்து சொல்லும்போது எனக்கு சின்ன முரண், அது யாரும் பேச மாட்டாங்க, இருந்தாலும் நான் பேசுறேன், இந்த தம்பி வந்து எதுலையுமே தோக்கவே மாட்டாருங்க. ஒரு முறை வந்து கல்லூரியில படிக்கும்போது ஒண்ணுல வந்து ஒருத்தனை விட்டு கொடுத்து வந்து வீட்டுல புள்ள அழுதாரு. அப்ப நான் சொன்னேன், டே விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லி, ஏன் அங்க விட்டு கொடுத்து இங்க வந்து என்ன அழுகிற அப்படின்னு சொன்னேன். அது எவ்வளவு பெரிய விஷமமான ஒரு கருத்து பாருங்க, வெற்றி மட்டுமே தீர்மானிக்காது, வெற்றி மட்டுமே இலக்கு அல்ல. அது அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அப்பாவும் சரி அவங்க தங்கச்சியும் பேசும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார்கள், வெற்றி வந்து நினைச்சா எப்படியுமே வெற்றி பெறலாம்ங்க, வழிதாங்க முக்கியம், பயணம் ரொம்ப முக்கியம், நீ எந்த முறையில் எந்த உத்திகளை கையாண்டு நீ வெற்றி பெறுகிறாய், எப்படி பணம் சம்பாதிப்பதற்கு எல்லாமே வழிகள் இருக்கு, ஆனால் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், அதை திருடி கூட சம்பாதிக்கலாம், பிரார்த்தனை பண்ணி கூட சம்பாதிக்கலாம், அப்படி இல்லை இல்லை. ரொம்ப முக்கியம், மனித நேயம் உள்ள மக்கள் ஜனநாயகவாதிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம் என்னன்னா, உங்களுடைய பழக்க வழக்கம், நடைமுறை, வாழ்க்கை முறை, நெறிமுறை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதப்போதான் சொல்லி அந்த தம்பி களமாடினார், ஆகையால் இன்று மக்களின் மனதை வென்றிருக்கிறார்.
அந்த வகையில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர். அந்த முறையில் அந்த இளைஞரை நான் பாராட்டுகிறேன். அதுக்காக நான் பேசியிருக்கிறேன். தொடர்ந்து எங்க தலைவர் கூட ஒரு ட்விட்டோட விட்டுட்டாரு. நான் தொடர்ந்து சோசியல் மீடியால ஏன் தம்பிக்கான பேசிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்களிடம் இந்த கருத்து சென்று அடைந்திருக்கிறது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. வேற ஒரு விஷயம் இல்லை. இளைஞர்களே அவர் வென்றெடுத்திருக்கிறாருங்க. அதாங்க இருக்கிற ஒரு சிறப்பு. இப்ப நாங்க ஒரு மீட்டிங் போட்டோம்னாலே எங்களை என்ன சொல்லுவாடே, நீங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க தலித்துகள் அப்படின்னு ஒரு கருத்து வருது. ரைட்டு. அப்ப எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்க சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? எங்களால எங்களை படம் தான் எடுக்கணும். படம் எடுத்து கருத்து சொல்ற அளவுக்கு எங்களோட வசதி வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு சோசியல் மீடியால எங்க விக்ரம் உள்ள போறாரு. அப்ப அவர் நினைத்திருந்தால் கூட அவரு வந்து எந்த கருத்தையுமே எங்கள் கருத்துக்களை, அதாவது நமது மக்களுடைய கருத்துக்களை, புரட்சி அம்பேத்கர் கருத்துக்களை சொல்லாமல் கூட அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அவர் யாரும் நாங்க கேட்க முடியாது, சரியா இல்லையா? அது அவருடைய உரிமை. ஆனா அவர் எந்த இடத்திலையுமே வெற்றி தோல்வியை பற்றி அவர் கவலைப்படலங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க, அவருக்கு தெரியும் அம்பேத்கரை பேசினால் நமக்கு எதிர்ப்பு வரும். நாம் அம்பேத்கரை பேசினால் சங்கிகள் ஒன்று சேர்வாள்ன்றது அவருக்கு நன்றாக தெரியும். பெண் விடுதலை பற்றி பேசினா பிரச்சனை வரும்னு தெரியும். அங்க இருக்கிற திருநங்கைக்கு ஆதரவாக பேசினா சில பேருக்கு பிடிக்காது என்பதும் தெரியும். இது எல்லாமே தெரிந்திருந்தும் கூட களமாடுறாரு பாருங்க. அதாங்க விடுதலை சிறுத்தைகள். இந்த விடுதலை சிறுத்தை கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி, எங்க தலைவருடைய உழைப்பு கிடைத்த வெற்றி அப்படின்னு பாக்கலாம். நாங்க வந்து இறுதியாக கிடைத்த வெற்றி தோல்வியை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்க கருத்து மக்கள் மனதை அடைந்து விட்டது. அவர் வரும்பொழுது இன்னொன்று சொல்றாரு, நான் இன்னமும் தொடர்ந்து போராடுவேன் அறத்திற்காக. அப்பவா களத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம். தெரிஞ்சிருச்சுங்க, நாங்கள் வெற்றியின் பக்கம் நெருங்கி விட்டோம். வெற்றி எங்கள் கையில் கைக்கு ஏற்றும் தூரத்தில் தான் இருக்கிறது. இப்ப எங்க தலைவர் கூட எலெக்ஷன் தாருங்க. அப்ப என்னாச்சு, எல்லா பேரும் ஜெயிச்சுட்டாங்க. நம்ம சொல்றேன், நீங்க தப்பா எடுக்காதீங்க. இங்க ரவிக்குமார் அவரே வந்து பல லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாருங்க. நான் அவரை கொச்சப்படுத்தவில்லை, உண்மையை சொல்லி எதார்த்தம் சொல்லுகிறேன். பல பேர் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. நிறைய பேர் எங்க தலைவர் அந்த ஓட்டை கடக்கிறதுக்கு பட்ட பாடு. வெறும் 2000 ஓட்டுலையும் ஜெயிச்சாரு. இரவுல நான் அங்கதான் இருந்த ஓட்டு என்ற இடத்துல இருந்தேன். அவ்வளவு சூழ்ச்சிகள். அவங்க ஏற்கனவே பிரிண்ட் போட்டு வச்சுட்டாங்க பிரதர். நான் உங்களோட ஓப்பனை சொல்றேன், எங்க தலைவருக்கும் தெரியும். அவங்க பிரிண்ட் போட்டு உள்ள வச்சுட்டாங்க. திருமாவளவன் தோற்று விட்டார் அறிவிங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நான் தான் உள்ள போறேன். முத தலைவர்கிட்ட போய் சொன்னேன், அண்ணே உள்ள பிரிண்ட் போட்டு ரெடியா வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அந்த எம்பி வர வர சொல்றாரு. எம்பி பயந்து போயிட்டாப்ல, எதிர்த்துட்டவர் திரும்பி வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது தலைவர் அப்பதான் உண்மையிலே வந்து உள்ள இருந்து சீரியஸ் சொல்லிட்டாரு. நீங்க வெற்றி தொழில் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, உண்மையான ஓட்டை கரெக்டா எண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க அப்படின்ட்டாருங்க. அதனால லேட்டானது ஓட்டு எண்ணுக்கு லேட்டான காரணமே அன்னைக்கு நடந்த நிகழ்வு தான். கடைசியில வந்து 2000 ஓட்டுல நாங்க ஜெயிச்சுட்டான். ஆனா அந்த 2000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடியுது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க அந்த சாதி புத்தி உள்ளவனு இருக்கிறான், மத புத்தி உள்ளவனு இருக்கிறான், வெட்டு அடிமை அணைக்க கூட மனநிலை உள்ளவனு இருக்கிறேன். அதனாலதான் இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி இந்த சங்கிகள் எங்களை தோக்கரிக்க முடிவு பண்ணாங்க. ஏன் அதுமே செய்திருக்க கூடாது? இப்ப நாங்க அங்க ஓட்டுகின்ற இடத்துல, ஓட்டு எண்ணுகின்ற இடத்தில் உள்ள இருந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்தினோம், வெற்றி பெற்று இருக்கிறோம். ஏன் இந்த தம்பி வந்து ஓட்டு போட்டதை காட்டல? உள்ள என்ன பண்ணேன்னு என்ன தெரியும் அந்த குறிப்பு, சரியா இல்லையா? அப்ப நான் நேரடியாக உங்கள் அரண்சை தொலைக்காட்சி மூலமாக சொல்லுகின்றேன், இவர்கள் திட்டமிட்டு சங்கிகளுக்கு பயந்து டிவி பேரேச்சுரை விஜய் டிவி சதி செய்து விட்டது என்றுதான் நான் இங்கு குற்றம் சுமத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விமர்சனங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப நீங்க விஜய் டிவி மேல விமர்சனம் சொல்றீங்க, ஓட்டு போட்ட மக்களில் கூட அது விவாதிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, விமர்சனங்கள் சொல்லலாம், எல்லாம் தவறு இல்லை. ஆனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்த கமலஹாசன் எந்த இடத்துலயும் வந்து விக்ரமனோட ஒரு முரண்பட்ட மாதிரி தெரியல. விக்ரமனுக்கு அநீதி நடக்கும் போதெல்லாம் அவர் வந்து அதை சப்போர்ட் பண்றார், அவரை அரசியல் பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார். அவரும் அந்த லீடை பிடிச்சு இவரும் அரசியல் பேசுறார். கமலஹாசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? உண்மையிலேயே வந்து அண்ணன் கமலஹாசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன். நான் நேரடியாகவே அவரிடம் அறிமுகமானவர். நிச்சயமாக அவருடைய சமூகம், அவர் ஒரு பிராமணர் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் கோட்பாடுகள் ஏறக்குறைய முழுமையாக தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கியவர். நான் பலமுறை அவரிடம் சந்தித்து நான் உரையாடி இருக்கிறேன். அவருடைய கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன், என்னுடைய கருத்துக்களையும் உள்வாங்கியிருக்கிறார். அந்த வகையில் உண்மையிலே அவர் வந்து இப்போ கொஞ்சம் கவலையாக தான் இருப்பார். ஐயா ஐயா, நம்ம அந்த காசுக்காக போய் இவங்கள்ட்ட போய் நின்று இப்படி தப்பான ஒரு முடிவை சொல்லிவிட்டோம்னான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். நான் இன்னும் அண்ணனை தொடர்பு கொள்ளலை, நிச்சயமாக அவரிடமும் பேசுவேன். பேசிட்டு அது என்னன்ற கருத்துக்களையும் நான் அடுத்த முறை உங்களிடம் பதிவு செய்வேன். உண்மையிலே அவர் மன வருத்தத்தில் இருப்பார். இல்லைன்னா பாருங்களேன், அவர் ஒரு நடிகருங்க, அவர் ஒரு கட்சி நடத்த நான் கட்சிக்குள்ள போல. இப்ப வந்து உண்மையே ஆண்டு கொண்டிருப்பவர் யாரு? மோடி, சரிங்களா? இவங்க டக்குனு ரைடு விடுறாங்க. ஏதோ பிரச்சனைட்டா இன்கம் டாக்ஸ் ரைடுன்றாங்க. நடிகர்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குன்னு செய்யலாம். இந்த சூழ்நிலையிலும் கூட இவர் வந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி நேரம் போய் டெல்லியில சந்திக்கிறாருல, அந்த மேடையில பேசுறாருல, அது கட்சிங்க. அதாங்க தமிழ்நாட்டுல உருவாக்கி இருக்கிற அந்த கோட்பாடுங்க, சித்தாந்தம்ங்க, பாராட்டுங்க. எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள். அதாவது நீ ஆதரவுன்றது பெரிய விஷயம் இல்லை. ஆதரவு ஆமாங்க, நாங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவு
அது பெரிய விஷயம் இல்லை. அப்படி அவருடைய கட்சி ஒன்றும் பெரிய வலிமையான கட்சி இல்லை. நான் ஓப்பனாக சொல்ல போனோம்னா அதையும் நான் சொல்கிறேன்ல, ஊரில் என்ன ஒரு ஊருக்கு வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க மேக்சிமம், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக வலிமையில இல்லை. அவர் ஆதரவாளர்கள் நிறையா இருப்பாங்க, அவர் ரசிகர்கள் நிறையா இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு போய் அங்கே போய் பேசுகிறாருல்ல, அப்போ அப்போ ஏன் பேசுகிறாரு? அந்த கோட்பாடை அவர் இயக்கி இருக்கிறது. இவர் அங்கே பேசுனா ஒரு நெருக்கடி இருக்குங்க, நெருக்கடி இருக்கும், மோடி அரசாங்கத்தில் பல நெருக்கடி இருக்கலாம். அப்படி மனநிலை உள்ள கமலஹாசன் அவர்கள் உறுதியாகவே மன வருத்தத்தில் தான் இருப்பார். அது மேடையிலே தெரிஞ்சுங்க. அவர் மேடையில் அவர் நடக்கும் பொழுது அவர் வந்து அதை சொல்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுத்தே சொல்றாரு. அந்த இது சொல்லும்போது சொல்லி முடித்ததும் கூட ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து இவர் பக்கத்தில் நிற்கிறார். அதை நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் தோலை பிடித்து கொண்டு இருக்கிறார். அவர் வந்து தனது கப்பை தூக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன, அப்ப அவரே சொல்ல வருகிறார், தம்பி இந்த கப்பு இல்லப்பா உனக்கு, நீ தமிழகத்தையே கைப்பற்றக்கூடிய ஒரு தலைமையில் இயங்குகிறாய், ஆகவே தமிழகத்தை கைப்பற்றுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் என்பதை மறைமுகமாக சொல்கிறார். இது ஒரு அரசியல், நான் சொல்லுகிறேன்ல, இது ஒரு அரசியல். இப்ப வெற்றி பெற்றால் கூட இவ்வளவு பேச மாட்டாங்க, இது மாபெரும் வெற்றி நான் சொல்றேங்க, இது மாபெரும் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி இருக்கு, பல டாக்டிக்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் வச்சு பார்த்தோம்னா இது வந்து எங்களுக்கு மக்கள் மனதை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா? இப்ப வந்து ஜெயிச்சிருந்தா ரைட்ரா, அவர் வந்து பேசினார் கொண்டா ஜெயிச்சுட்டு போயிட்டார், ஏன்டா இருந்தாலும் தோத்தாரு. டேய் இப்ப கரெக்ட் தான்டா, உண்மையிலேயே எழுச்சி தமிழ் திருமாவளவன் நல்ல அறிவாளி படிப்பாளி. இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு பிறகு ஒரு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இன்னும் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு அணுகுமுறைகள் எல்லாம் சிறப்பா இருக்காரு. ஏன்டா அவர் ஓட்டு போட மாட்டாங்க? ஏன்டா அவர் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க? நேரடியா வர்றேன், ஏன் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை? ஏன் முதலமைச்சர் ஆக்குறது அப்புறம் இருக்கட்டும், முதலமைச்சர் வேட்பாளர் கூட ஒரு பேர் இல்லையடா, ஓஹோ இதுதான் மேட்ரோ அப்படின்றத இன்னைக்கு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வயல் நாங்கள் தோற்றாலும் கூட நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். அதான் இங்க இருக்கிற பெரிய விஷயம், நாங்கள் தோற்றம் தான், எதுல பிக் பாஸ்ல தோற்றிருக்கிறோம். ஆனால் மக்கள் மனதரை வென்றெடுப்பதில் இன்னமும் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை நாங்கள் மிகவும் நெருங்கி இருக்கிறோம், எங்கள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் உண்மையில ஒரு வகையில் அப்படி பார்த்தோம்னாலும் பிக் பாஸ் அந்த குறிப்பை பாராட்ட வேண்டியிருக்கிறது. விஜய் டிவியை வந்து இந்த வியூல பார்த்தோம்னா நீ பாராட்டுகிறோம், வேற என்ன பண்றது, யாரும் வந்து பாய்கட் பண்ணாதீங்க, அடுத்தடுத்து பாருங்க, அடுத்து என்ன செய்யறாங்க நம்ம பார்ப்போம். நம்ம இலக்கு வந்து பிக் பாஸ் அல்ல, இனிய தோழர்களே நீங்க பாய்காட் விஜய் டிவி போட்டது, நமது இலக்கு விஜய் டிவி அல்ல, பிக் பாஸ் அல்ல, நமது இலக்கு தமிழ்நாடு, நமது இலக்கு இந்தியா. நம்ம ஆட்சி அதிகாரத்தை போறது முக்கியமல்ல, இந்த கோட்பாடுகள், ஜனநாயகம் என்ற கோட்பாடு வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறவில்லையே, சங்கிகள் தானே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் வந்து 2024 வெற்றி பெற்று விட்டார்கள், இந்தியாவை இந்திய ராஷ்டிரம் என்று அறிவிப்பார்கள். அதுக்காக கமலஹாசன் அங்க போய் போராடுகிறார், அதைத்தான் எங்கள் எங்க விக்ரமும் அங்க உள்ள இருந்து போராடுகிறார். இந்த மொத்த கருத்தையும் எங்க தலைவர் களமாடுகிறார். ஆகையில் எங்களுக்கு மாபெரும் வெற்றிங்க மதன் அறிவாளன் அவர்களே, நான் நேரடியாக சொல்றேன், உண்மையிலே நாங்கள் வெற்றி பூரிப்பில் இருக்கிறோம். விதைத்து கொண்டே இருங்கள், விதைத்தால் மரம் இல்லையேல் உரம் அப்படின்னு சொல்லி ஒரு உண்டு, சரியா சொல்றீங்க. அதனால நம்ம விதைச்சுக்கிட்டே இருப்போம், விளைஞ்சதுன்னா மரமா விளையட்டும், இல்லைன்னா உரமா போகட்டும், தொடர்ந்து பயணிப்போம், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி, வணக்கம். நேர்களே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம், நன்றி.